தமிழ் இது ஐம்பத்தி ஐந்தாவது வீடியோ வல்லினம் மிகும் இடம் இது டெட்டு சிலபஸில் கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கு அது பார்க்கலாம் வல்லினம் மிகும் இடங்கள் வல்லெழுத்துகள் கா சா தா பா ஆகிய நான்கும் மொழிக்கு முதலில் வரும் இவை நிலை மொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய் தோன்றி புணரும் இதை வல்லினம் மிகுதல் என்பர் ஸோ வல்லெழுத்துகள் க இந்த நான்கும் மொழிக்கு முதலில் வரும் மொழிக்கு முதலில் வரும் இவை நிலை மொழியுடன் புணர்கையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மொழியோட புணர்கையில் அவற்றின் மெய் தோன்றி புணரும் ஸோ இதை தான் வந்து வல்லினம் மிகுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தா நமக்கு தெரியும் இவ்வாறு எந்தெந்த இடங்களில் வல்லினம் மிகும் என்பதை விதிகளின் மூலமும் எடுத்துக்காட்டுகள் மூலமும் நாம் அறியலாம் வள்ளினிகும் இடங்கள் அச்சட்டை இந்த காலம் எத்திசை எந்த பணம் அ இ என்னும் சுட்டு பின்னும் அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களின் பின்னும் ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வள்ளினம் மிகும் ஸோ மிகும் இடம் பாருங்கள் எங்கங்கன்னு ஆ இ என்னும் சுட்டெழுத்துகளுக்கு பின்னும் அ அச்சட்டை இச்சட்டை அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அ இ இந்த மாதிரி சுட்டு எழுத்துக்களுக்கு பின்னாடி இச் வருது பாருங்கள் அந்த மாதிரி அந்த இடத்துல வல்லினம் மிகும் அதே மாதிரி அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களின் பின்னும் அந்த இந்த அந்த காலம் இந்த காலம் இங்கே வல்லினம் மிகுது பாருங்க ஸோ இது வந்து சுட்டு பெயர் இங்கேயும் வல்லினம் மிகும் ஏ என்னும் வினா வெளுத்தின் பின்னும் பாருங்கள் எத்திசை ஏ வினா எழுத்து திசை அது கூட சேரும்போது எத்திசை வல்லினம் மிகுது எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும் எந்த பணம் ஸோ எந்த பணம் அப்படின் அது சேரும்போது இப்பு வல்லினம் மிகுது எந்த பணம் ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லும் போதே சொல்லி பழகிக்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிளாக கேட்டாங்கன்னா கரெக்டாக நம்ம ஆன்சர் எழுதிடலாம் அச்சட்டை இந்த காலம் எத்திசை எந்த பணம் சொல்லும் போதே நம்ம வல்லினம் மிகவும் இடத்த அழுத்தி சேர்த்து சொல்லி பழகிக்கணும் கதவை திற இத்து வருது பாருங்க தகவல்களை திரட்டு காட்சியை பார் ஸோ இந்த மாதிரி ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் நமக்கு தெரியும் ஐ ஆல்கு என் அது கண் அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை உருவு ஸோ ஐ வந்தால் அந்த அதாவது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்தால் அந்த இடத்துல எல்லாமே வள்ளினம் மிகும் கதவை ஐ வருது பாருங்கள் கதவை திற அப்போது ஐ வரும்போது இத்து சேர்த்தி படிச்சுக்கணும் நம்ம கதவை திற தவ தகவல்களை திரட்டு இத்து வரணும் தகவல்களை ஐ வருதுனால இத்து சேர்த்தி போட்டு திரட்டு காட்சியை பார் ஐ வருது காட்சியை ஸோ அப்போ நம்ம இப்பு சேர்த்திக்கணும் காட்சியை பார் கதவை திற தகவல்களை திரட்டு காட்சியை பார் இந்த இடத்துலாமே வல்லினம் மிகும் அடுத்தது முதியவருக்கு கொடு மெட்டுக்கு பாட்டு ஊருக்கு செல் சோக்கு கு என்னும் நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் சோக்கு கு அப்படின்றது நான்காம் வேற்றுமை உருவு முன்னே சொன்னோம் ஐ ஆல் கு ஐ இரண்டாம் வேற்றுமை உருவு ஆள் மூன்றாம் வேற்றுமை உருவு கு நான்காம் வேற்றுமை உருவு ஸோ இந்த நான்காம் வேற்றுமை உருவு கூ வெளிப்படும் தொடர்களில் பார்த்தீங்கன்னா வள்ளினம் மிகும் முதியவருக்கு ஸோ அப்போ அங்கே இக்கு சேர்த்தி கொடு முதியவருக்கு கொடு மெட்டுக்கு கூ வருது அதனால் மெட்டுக்கு பாட்டு வல்லினம் மிகணும் ஊருக்கு செல் கூ வருது அதனால் வள்ளினம் மிகும் ஊருக்கு செல் அடுத்தது என கேட்டார் வருவதாக கூறு என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வள்ளினம் மிகும் என அப்படின்னு வந்தால் ஆக அப்படின்ற சொல்லு அதுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் என கேட்டார் என கேட்டார் வருவதாக கூறு வருவதாக கூறினார் வருவதாக இக்கு ஸோ என ஆக இதெல்லாம் வந்தால் வல்லினம் மிகும் மேற்கண்டவாறு வல்லினம் மிகும் இடங்களை இனங்கண்டு பயன்படுத்த தொடங்கினாலே தவறுகளை தவிர்த்து விடலாம் நம்ம சொல்லும் போதே சொல்லி சொல்லி பழகிட்டோம் அப்படின்னா எளிமையாக தகவல் தவறுகளை தவிர்த்திடலாம் நம்ம மரபையும் பட்டறிவையும் தாண்டி சொற்களை ஒழித்து பார்ப்பதும் வள்ளிணம் மிகவும் மிகா இடங்களை அறிவதற்கு எளிய வழி ஸோ மரபு பட்டறிவு இதெல்லாம் தாண்டி நம்ம சொற்களை ஒழித்து பார்த்தாவே போதும் சொல்லும் போதே வள்ளினம் மிகு மிகா இடங்களை நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் தோன்றல் திரிதல் கெடுதல் என விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் வல்லினம் மிகுந்து வருதல் தோன்றல் விகார புணர்ச்சியின் பாட்படும் ஸோ வல்லினம் மிகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க தோன்றல் விகாரப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வல்லினம் மிகுந்து வருதல் தோன்றல் விகார புணர்ச்சி சொல் அமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும் பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும் பேச்சின் இயல்பை பேணவும் இனிய ஓசைக்காகவும் இவ்வள்ளின எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் தேவைப்படுகிறது ஸோ வல்லின எழுத்துகளினுடைய இந்த புணர்ச்சி இலக்கணம் அதாவது வந்து வல்லின மிகுதல் எதுக்கு தேவைப்படுது என்ன பயன் அப்படின்னா சொல் அமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும் சொல் அமைப்பினுடைய கட்டுப்பாடு பொருள் மயக்கத்தை தவிர்க்கிறதுக்கும் பேச்சின் இயல்பை பேணவும் இனிய ஓசைக்காகவும் இது தேவைப்படுது இன்னும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க அதற்கு சொன்னேன் இதற்கு கொடு எதற்கு கேட்கிறாய் ஸோ அப்போது அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் அதற்கு இதற்கு எதற்கு அங்கே எல்லாமே வல்லினம் மிகும் இனி காண்போம் தனிச்சிறப்பு ஸோ சொல்லும்போதே நீங்கள் சேர்த்து சேர்த்து சொல்லணும் அப்போ நம்ம அதை அழுத்தி சொல்லணும் வல்லினம் மிகும் இடங்களை அழுத்தி சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு பழக்கத்துக்கு வரும் அது அப்போது இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் இனி காண்போம் தனி சிறப்பு வல்லினம் மிகும் மிக பெரியவர் ஸோ மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும் மிக அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் மிக பெரியவர் எட்டு தொகை பத்து பாட்டு ஸோ எட்டு பத்து என்னும் என்னும் பெயர்களின் பின் வல்லினம் மிகும் எட்டு பத்து இந்த எண்ணும் பெயர்களும் பின் மட்டும்தான் வல்லினம் மிகும் மற்ற இடத்துல மிகாது அது பார்த்துக்கோங்க எட்டு தொகை பத்து பாட்டு இது ரெண்டுத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகும் தீப்பிடித்தது பூப்பந்தல் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் ஸோ ஓர் எழுத்து ஒரு மொழி நிறைய இருக்குது நாற்பது இருக்குது அதுக்கு பின்னாடி வல்லினம் வ மிகும் தீப்பிடித்தது பூப்பந்தல் கூவா குயில் ஓடா குதிரை ஸோ ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சம் இது பார்த்தீங்கன்னா கூவா ஓடா இது எல்லாமே ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சம் ஸோ ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சத்தின் பின் வல்லினம் மிகும் கூவா குயில் குதிரை கேட்டு கொண்டான் விற்று சென்றான் ஸோ வன் தொடர் குற்றிய லுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புனர்கையில் வல்லினம் மிகும் ஸோ வன் தொடர் குற்றிய லுகரங்கள் வன்தொடர் குற்றிய லுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புனர்கையில் வல்லினம் மிகும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டு உ விற்று உ இருக்கு இல்லைங்களா வன்தொடர் டு ரூ குசுடுத்து புரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மண் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது நிலைமொழியாக இருந்தால் அப்போது அந்த மாதிரி புனர்கையில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் கெட்டு அப்போ அதுக்கு அடுத்தது கொண்டான் வரதுனால கெட்டு கொண்டான் காசா தாப்பா அந்த மாதிரி வரும்போது அது வல்லினம் மிகும் அங்கே விற்று சென்றான் ஆடச் சொன்னார் ஓடி போனார் ஸோ அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புனர்கையில் வள்ளினம் மிகும் அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புனர்கையில் வள்ளினம் மிகும் ஆட அகர இகர ஆட ஆ ஓடிஇ ஸோ இந்த மாதிரி அகர இகர வினை எச்சமாக இருந்தா வினை எச்சம்னா தொங்கி நிற்கும் அதுக்கப்புறம் சொற்கள் வந்து எதுவும் இருக்காது ஸோ அது மாதிரி ஆட ஸோ ஒரு வினை சேர்ந்தா மட்டும்தான் அது வந்து முழுமையான சோல்ல ஆகும் ஆட சொன்னார் ஓடி போனார் புளித்தோல் ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகவும் அப்படின்னாவே மறைஞ்சி இருக்கிறது அதுதான் தொகை அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா நீங்க லைனா தமிழ் வீடியோஸ் இருக்கு ஒரு முறை எல்லா வீடியோவையும் ஒரே ஒரு முறையாவது காதில் கேட்டுருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் ஸோ தொகை அப்படின்றது மறைஞ்சி வருது அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஐ கு இன் அது அது அப்படின்றது ஆறாம் வேற்றுமை உருபு ஸோ ஆறாம் வேற்றுமை உருபு இந்த இடத்துல மறைஞ்சி இருக்குது அதனால் இது வந்து ஆறாம் வேற்றுமை தொகையாக மாறுது புலியினது தோல் கரெக்ட்ங்களா அப்போது புளித்தோல் அந்த இடத்துல வல்லினம் மிகும் மறைஞ்சி வரக்கும்போது மட்டும் மிகும் நேரடியாக வந்தால் மிகாது அது பார்த்துக்கோங்க புளித்தோல் கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் திசைப்பயிர்களின் பின் வலி மிகும் ஸோ திசைப்பயிர் வந்தால் அங்கே வல்லினம் மிகும் கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் மல்லிகை பூ சித்திரை திங்கள் இருபெயர் எட்டு தொகையில் வல்லினமிகம் ஸோ இருபெயர் மல்லிகை பூ அது இரு பெயர் சித்திரை திங்கள் அது இரு பெயர் ஒட்டு தொகை அந்த இடத்துல வல்லினம் மிகும் மல்லிகை பூ சித்திரை திங்கள் தாமரை பாதம் ஓமைத்தொகையில் வல்லினமிகும் ஸோ தாமரை போன்ற பாதம் ஸோ இது ஓமைத்தொகை ஓமைத்தொகையில் வல்லினமிகும் தாமரை பாதம் சாலப் பேசினார் தவ சிறந்தது ஸோ சால தவ தட குள உரு தவ நனி கூர் களி மா இந்த மாதிரி இடத்துல எல்லாமே உரிச்சொற்கள் அது எல்லாமே அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் சால பேசினார் சிறிது நிலாச்சோறு கணாகண்டேன் தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் தனி குற்றெழுத்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் நிலா கணா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆகார எழுத்து அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் நிலாச்சோறு கண்டேன் வாழ்க்கை படகு உலக பந்து ஸோ உருவகம் எல்லாமே சில உருவக சொற்களில் வள்ளினம் சில உருவக சொற்களில் வள்ளினம் வாழ்க்கை படகு வாழ்க்கைன்றது ஒரு படகு உலகம் ஒரு பந்து மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாமே சில இடத்துல வல்லினம் மிகும் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில தவறுகள் செய்கிறோம் அது என்னான்னு பாருங்கள் அதற்கு இரு இக்கு ரெண்டு சேர்த்து போடுவோம் அது தவறு எப்படி போடணும் அப்படின்னா இந்த பொருள் வேண்டாம் அதற்கு பதிலாக இதை வைத்துக்கொள் இ இரு மட்டும் வந்தால் போதும் அதற்கு அது மட்டும் வந்தால் போதும் ஸோ எர் இக்கு ரெண்டும் போடக்கூடாது அது தவறு அதற்கு போட்டால் மட்டும் போதும் ஆ த எற்கு அதற்கு அதுதான் சரி அதுன்றது சுட்டு பெயர் ஸோ இந்த பொருள் வேண்டாம் அதற்கு பதிலாக இதை வைத்துக்கொள் அடுத்தது கடைப்பிடித்தல் இங்கே வல்லினம் மிகலை சோ கடைப்பிடித்தல் கடைப்பிடித்தல் அப்படின்னா கடையை பிடித்தல் ஏதாவது ஒரு கடையை போய் பிடிக்கிறது ஏதோ ஒரு கடையை பிடிச்சிணு வா ஏதோ ஒரு கடையை போய் உட்காந்துக்கோ அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கடைப்பிடித்தல் கடைப்பிடித்தல் அப்படின்னா கடைப்பிடித்தல் அப்படின்னா பின்பற்றுறது யாராவது ஒருத்தரை பின்பற்றுறது மகாத்மா காந்தியை பின்பற்றுறது காந்தி நேருவை பின்பற்றுறது அவங்களோட வாழ்க்கை முறையை பின்பற்றுறது அந்த மாதிரி கடைப்பிடித்தல் ஸோ அது வந்து பின்பற்றுதல் உதாரணத்துக்கு சேகர் புதிதாக வாணிகம் தொடங்க கடைபிடித்தார் ஸோ ஒரு கடை வைக்கிறதுக்காக ஒரு கடையை நாங்கள் என்றும் தூய்மையை கடைப்பிடித்தோம் இப்போ வருது பாருங்கள் வல்லினம் மிகுது கடைப்பிடித்தோம் தூய்மையை கடைப்பிடித்தோம் ஸோ தூய்மையாக இருக்கிறதுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் கடைப்பிடித்தோம் அது ஸோ இப்போ வந்தால் இந்த ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் கடைப்பிடித்தல் பின்பற்றுதல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுவிடுங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பார்க்குறதுக்கு ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள் நம்ம நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது பேப்பர் பட்டு வந்துனா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அரசு வழிபடுவதை நம்ம வச்சு அடி அடைந்து வச்சிருவோம் நன்றி